வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த ஃப்ளஃபி ஸ்லைமோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோ பார்ப்போம். 3, 2, 1. இந்த ஃப்ளஃபி ஸ்லைமை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு ஷாப்பிங் போயிருந்தப்ப நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக ஒரு பெரிய சைஸ் கார்ட்போர்ட் பாக்ஸில் 7 பீஸ் இருந்துச்சுங்க. இதே மாதிரி அதிலிருந்து ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற 6 வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் கிஃப்டாக கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற இந்த ஸ்லைமை வெளியில் எடுக்கலாம். இந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருக்குங்க, ஒயிட் கலர்லையும் பிங்க் கலர்லையும் இருக்குது. இப்போ இந்த பொம்மையுடைய தலையை நம்ம திருப்பினோம் அப்படின்னா இந்த பாட்டில் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற ஸ்லைமை நம்ம வெளியில் எடுப்போம். இந்த ஸ்லைமில் மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலரில் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதை மொத்தமாகவே வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு கலரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் நிறைய ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லைம் ஹோம்மேடாக எப்படி பண்ணுறதுங்கிறதும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ளஃபி ஸ்லைம் கூட எப்படி செய்கிறதுன்னு கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் கடையில் வாங்குகிற இந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஸ்லைமும் டச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுலேயும் இந்த ஃப்ளஃபி ஸ்லைம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கிலோ அளவுக்கு மஷ்மலாவை எடுத்து அதை வந்து நல்லா சாஃப்டாக ஆக்கி அதை நம்ம கையில் வச்சு விளையாடுற மாதிரி இருக்குது. மஷ்மலாவை டச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி மற்ற ஸ்லைமெல்லாம் வச்சு விளையாடும் போது கையில் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குமோ அதே மாதிரி இதுவும் தொடுறதுக்கு நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு கலர் ஸ்லைமையும் நல்லா கையில் வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒயிட் கலர் தெரியவே இல்லை, ஒரே பிங்க் கலரில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃப்ளஃபி ஸ்லைமோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் 2 ரியால் அப்படின்னு நான் வாங்கினேங்க. 2 ரியால் அப்படின்னா நம்ம ஊர் பணத்துக்கு 40 ரூபா. இந்த ஃப்ளஃபி ஸ்லைமை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சென்னை அப்புறம் வந்து மதுரை மாதிரியான சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாகவே கிடைக்கும். ஏன்னா பெரிய பெரிய டாய் ஷாப்பில் இது வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஸ்லைம் ஏஎஸ்எம்ஆர் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோலேயே சில இடங்களில் நான் சவுண்ட் வந்து ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். ஸ்லைம்லேயுமே ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம பபிள்ஸ் வர வைக்கிறதுனாலும் வர வைக்கலாங்க. பட் நான் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்லைமில் தெர்மோகோல் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து க்ரன்ச்சி ஸ்லைம் நம்ம செய்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறோம். கடையில் வாங்கின ஸ்லைம் இருந்தாலும் அல்லது ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சுருக்கிற ஸ்லைம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் தெர்மோகோல் பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஹோம்மேட் க்ரன்ச்சி ஸ்லைம் ரெடி ஆயிருங்க. அப்புறமா அதை வச்சு விளையாடுறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி தான் கொஞ்சமாக தெர்மோகோல் பால் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தெர்மோகோல் பால்ஸ் சேர்க்கறதுக்கு பதிலாக கிளிட்டர்ஸ் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வந்து ஜமிக்கி இருந்துச்சுன்னா ஜமிக்கி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா கிறிஸ்டல் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல சவுண்ட் வரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்திருக்கு. அந்த பபிள்ஸை உடச்சி விட்டு விளையாடுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லைமில் பெரிய சைஸில் பபுள் வர வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைமை தரையில் வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறம்
உங்களுக்கு நேராக இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் நீங்கள் தூக்கிட்டு அப்புறம் விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக பெரிய சைஸில் பபுள் வந்துடுங்க. இப்போ எங்கள் பாப்பா செய்கிறா பாருங்கள், அதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைமில் பபுள்ஸ் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் ஒரு பபுள் வந்திருக்கு. இதை உடச்சி விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் இதை நம்ம வச்சு விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்குரிய ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த ஸ்லைமை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லைம் ஹோம்மேடாக செஞ்சுருந்தாலும் அல்லது கடையில் வாங்கியிருந்தாலும் அந்த ஸ்லைமை நீங்கள் வெளியில் வச்சு விளையாண்டதுக்கப்புறம் அதை ஓப்பனில் வச்சிடாதீங்க, அப்புறம் வந்து அது கிளே மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது மறுபடியும் எடுத்து விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஸ்லைமும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதே மாதிரி இந்த ஸ்லைம் இருக்கிற பாட்டிலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம அதை பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மூணு ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.